கட்டாய பாலுறவு நடத்தையானது ஹைப்பர் செக்ஸுவாலிட்டி கோளாறு அல்லது பாலியல் அடிமையாதல் என்று அழைக்கப்படுகிறது. இது பாலியல் கற்பனைகள், தூண்டுதல்கள் போன்றவைக்கு சிலருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. கட்டாய பாலியல் நடத்தை என்பது பொதுவாக ரசிக்கக்கூடிய பல்வேறு பாலியல் அனுபவங்களை உள்ளடக்கியிருக்கலாம். இந்த பாலியல் நடத்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கட்டுப்படுத்த முடியாமல் அது கடினமாக இருக்கலாம். மேலும் உங்களுக்கு அல்லது பிறருக்கு இடையூறு விளைவிக்கும் அல்லது தீங்கு விளைவிக்கும் போது அவை கட்டாய பாலியல் நடத்தையாக கருதப்படலாம். இந்த வித கட்டாய பாலியல் நடத்தை உங்கள் சுயமரியாதை, உறவுகள், தொழில், உடல்நலம் மற்றும் பிற நபர்களை சேதப்படுத்தும். ஆனால் சிகிச்சை மற்றும் சில பயிற்சிகள் மூலம் கட்டாய பாலியல் நடத்தையை நிர்வகிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அறிகுறிகள்: உங்களிடம் தொடர்ச்சியான மற்றும் தீவிரமான பாலியல் கற்பனைகள், தூண்டுதல்கள் மற்றும் நடத்தைகள் உள்ளன. அவை உங்கள் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்கின்றது, மேலும் அவை உங்கள் கட்டுப்பாட்டிற்கு மீறியதை போல உணர வைக்கிறது. தனிமை, மனச்சோர்வு, பதட்டம் அல்லது மன அழுத்தம் போன்ற பிற பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க நீங்கள் கட்டாய பாலியல் நடத்தையை பயன்படுத்துகிறீர்கள் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். மருத்துவரை எப்போது பார்க்க வேண்டும்? உங்கள் பாலியல் நடத்தை மீதான கட்டுப்பாட்டை நீங்கள் இழந்துவிட்டதாக உணர்ந்தால், குறிப்பாக உங்கள் நடத்தை உங்களுக்கோ அல்லது பிறருக்கோ பிரச்சனைகளை ஏற்படுத்தினால், உடனே மருத்துவரை அணுக வேண்டும். எந்த அவமானம் அல்லது சங்கடத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சிகிச்சை பெறுவதுதான் சரியானது என்று மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு மனநல நிபுணர்களை அணுக வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து மனநல நிபுணர்களும் கட்டாய பாலியல் நடத்தைக்கு சிகிச்சை அளிப்பதில் அனுபவம் பெற்றவர்கள் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். காரணங்கள்: கட்டாய பாலியல் நடத்தைக்கான காரணங்கள் தெளிவாக இல்லை என்றாலும் அவற்றில் பின்வருவன அடங்கும் என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். உங்கள் மூளையில் உள்ள சில இரசாயனங்கள், அதாவது செரோடோனின், டோபமைன் மற்றும் நோர்பைன்ட்ரைன் போன்றவை உங்கள் மனநிலையை சீராக்க உதவுகின்றன. இவற்றில் ஏற்படும் அதிக அளவுகள் கட்டாய பாலியல் நடத்தையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். மற்ற போதைப் பழக்கங்களைப் போலவே திருப்தி அல்லது நிவாரணம் பெற காலப்போக்கில் அதிக தீவிரமான பாலியல் உள்ளடக்கம் மற்றும் தூண்டுதல் தேவைப்படுகிறது. கால், கை வலிப்பு மற்றும் டிமென்ஷியா போன்ற சில நோய்கள் அல்லது உடல்நல பிரச்சனைகள் பாலியல் நடத்தையை பாதிக்கும் மூளையின் பாகங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தலாம். கூடுதலாக சில டோபமைன் அகோனிஸ்ட் மருந்துகளுடன் பார்கின்சன் நோய்க்கு சிகிச்சை அளிப்பது கட்டாய பாலியல் நடத்தைக்கு காரணமாக இருக்கலாம். கட்டாய பாலியல் நடத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படலாம், இருப்பினும் இது ஆண்களுக்கு மிகவும் பொதுவானதாக இருக்கலாம். பாலியல் நோக்குநிலையை பொருட்படுத்தாமல் இது யாரையும் பாதிக்கலாம். ஆல்கஹால் அல்லது போதைப் பொருள் துஷ்பிரயோகம் தொடர்பான பிரச்சனைகள், மனநிலைக் கோளாறு, மனச்சோர்வு அல்லது பதட்டம் போன்றவை அல்லது சூதாட்ட அடிமைத்தனம் போன்ற மற்றொரு மனநல நிலை, குடும்ப பிரச்சினை, உடல் அல்லது பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான சிக்கல்களும் காரணமாக இருக்கலாம். பாலியல் நடத்தையில் உள்ள பிரச்சனைகளுக்கு விரைவில் உதவி பெறுவது அவசியம். இது மனச்சோர்வு அல்லது பதட்டத்தால் கட்டாய பாலியல் நடத்தை மோசமடையலாம். ஆல்கஹால் மற்றும் போதைப் பொருள்கள் மீது நீங்கள் அடிமையாக இருந்தால் அதில் இருந்து மீள வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள்.